ஜீரகம், கடுகு, மிளகாய் வத்தல், வத்தல் பொடி, மல்லி பொடி, புளி கொடுத்துருக்காங்க. பாசிப்பருப்பு, மஞ்சள் பொடி, பொருட்டு உளுந்து, அரிசி, ரவை 1 கிலோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆட்டா கொடுத்துருக்காங்க. வெல்லம் கொடுத்துருக்காங்க. நெய் கொடுத்துருக்காங்க. உப்பு, தூள் உப்பு, உப்பெல்லாம் பாருங்க நல்லா கொட்டி போய் கிடக்கு. வேற கேரி கவர்ல வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்பு கொடுத்துருக்காங்க. கடலைப்பருப்புல பாருங்க ஃபுல்லா வண்டு வந்திருக்கு. நல்ல ஓட்ட ஓட்டையா இருக்கு கடலைப்பருப்பு. இங்க பாருங்க நிறைய ஓட்டம் இருக்கு கடலைப்பருப்பு. எங்க வீட்டில் வந்து கொழுந்த காடுக்கும் மாமா காடுக்கும் இருக்கும். அவங்க காடுக்குள்ள பருப்புலையுமே இந்த மாதிரி தான் இருக்கு. எல்லா பருப்புலையுமே ஓட்டம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறவு ஏலக்காய் கொடுத்துருக்காங்க. ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம் கொடுத்துருக்காங்க. எங்கள் காட்டுக்கு வந்து முந்திரி பருப்பு போடலை, மிளகும் கொடுக்கல. இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் பழம். இதில் வந்து எங்கள் காட்டுக்கு வந்து முந்திரி பருப்பு கிடையாது, மிளகும் கிடையாது. கரும்பு கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான். கரும்பு வந்து வெளியில் இருக்குது. கரும்பு வந்து அது வந்து வெட்டாமல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முழுசாக இருக்குது, அதனால் வெளியில் வச்சுருக்கேன். இவ்வளோ பொருள் எங்கள் காட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வெல்லம் நல்லாயிருக்கு. உளுந்து, பாசிப்பருப்பு, ஜீரகம், புளி, கடுகு, நெய் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அரிசி பாருங்கள். அரிசியில் வந்து வண்டு ஒன்று ரெண்டு வண்டு இருக்குது. அப்புறம் ரவையும் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே பேக்கேஜ் எல்லாமே ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அவ்வளோ கொட்டுது. ரவையெல்லாம் பாருங்களேன், அப்படியே கொட்டி கொட்டி கிடக்குது ரவை. கடலைப்பருப்பு தான் ஃபுல்லாகவே, எல்லா கடலைப்பருப்புமே அந்த இதாக இருக்குது. நிறைய வண்டு வந்துட்டு. கொடுக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்கலாம். அப்புறம் வெள்ளம் நல்லா இருக்குது. வெள்ளம் நல்ல உருண்டை வெள்ளம். இதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக பொருட்கள் வாங்கியிருப்பீங்க. உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது, என்ன பொருட்கள்லாம் மிஸ் ஆகிருக்குன்னு உள்ளது, அது தரமாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு உள்ள பொருட்களையும் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் என்ன பொறுத்தளவில் வந்து கடலைப்பருப்பில் வண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு முந்திரி பருப்பு கொடுக்கல, மிளகும் கொடுக்கல, பாக்கி உள்ள பொருட்கள் கொடுத்துருக்காங்க. கரும்பு கொடுத்துருக்காங்க. கரும்பு வந்து வெளியில் இருக்குது.
நான் வந்து அது கரும்பு வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்காங்க, பெருசாக இருக்கிறதுனால அதை எடுத்து எடுத்துகிட்டு வர முடியல. இவ்வளோ பொருட்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.